சார் இப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க சார், இப்படி இப்படி உள்ள வந்துருங்க சார். எண்ணெய தரப்புல விசாரணைக்கு அழைச்சிருந்தாங்க, எண்ணெய் தம்பி சென்னை அழைச்சிருந்தாங்க. காலைல 10:30 போனோம், இப்ப 6:30. எங்கள் தரப்பு விளக்கங்களை கொடுத்தோம். அதிகாரிகள் வந்து ரொம்ப நட்பா நடந்துட்டாங்க, கண்ணியமா நாகரிகமா மதிப்பா நடந்தாங்க, அவங்க எந்த நெருக்கடியும் கொடுத்தாங்க. ஆனா விசாரிக்கப்பட வேண்டிய அளவுக்கு நாங்க தேச விரோதத்தை ஈடுபடுறதுங்கிறத நாங்க தெளிவுபடுத்தோம். அப்புறம் வந்து நாங்க வெளிப்படையா இயங்கக்கூடிய ஆட்கள் நானா இருக்கட்டும், தம்பி கண்ண கிருஷ்ணா இருக்கட்டும், அண்ணன் பரிமாறனா இருக்கட்டும், அண்ணன் துரைமகட்டனா இருக்கட்டும், எல்லாருமே வெளிப்படையா இயங்கக்கூடிய ஆட்கள். அப்ப எங்களுக்கு வந்து வன்முறை பாதிப்புகளோ தீவிரவாத செயல்களோ ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க ஜனநாயக பாதிப்பில ஒரு நோக்கம் போட்டோம், எந்த லட்சியம் போட்டு நாங்க பயணிக்கிறோம். இன்னைக்கு வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும், மத்திய அமலாக்கத்துறை, மத்திய வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், மத்திய புலனாய்வுத்துறை எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு, தன்னாட்சி அமைப்புலேயே கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு என்னையே அவங்க நேரடி கட்டுப்பாடு இருக்கு, மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே நேரடி கட்டுப்பாடு இருக்கு. அவங்க வந்து இந்த தேர்தல் சமயத்துல நாமக்கு நெருக்கடி கொடுக்க இதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற சந்தேகம். மிக அண்மையில வந்து ஐயா அண்ணாமலை பேசியிருந்தாங்க, 2025 பிறகு 2024 பிறகு நாம் தமிழக கட்சி இருக்காது அப்படின்னு. ஐயா அண்ணாமலை எங்க இருக்க போறாருன்னு தான் கேட்கிறேன். ஏன்னா இப்ப அதிமுக வந்து பாஜக கழட்டி விட்டுச்சு, பாஜக கழட்டி விட்டுச்சு. ஆனா ஐயா அமித்ஷா சொல்றாங்க இந்த மாதிரி அதிமுகவுக்காக பாஜக கதவுகள் திறந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி விரும்புது. ஒருவேளை ஐயா எடப்பாடி பழனிசாமி நீ அண்ணாமலையை தூக்கி எறி, அப்பதான் நான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு அமித்ஷா கிட்ட சொன்னார்னா இந்த அண்ணாமலை தூக்கி எறியப்படுவார், அரசியல் அனாதையாக மாறி போவார், மாநில தலைவர் பொறுப்பை விட்டு இறங்கினா அண்ணாமலை யார் யார் கண்டுக்க போற? அவர் எல்லாம் தமிழ்நாட்டுல வாய் சவடால் விடுறாம என்ன பொறுப்பு, என்ன அதிகாரம், இதெல்லாம் என்ன சொல்றது? 2024 2026 2031 நாம் தமிழக கட்சி ஏற்றம் வரும், அதிகாரத்தை நோக்கி நகரும். அப்ப அண்ணாமலை எங்க இருக்க போறாரு? எங்கேயும் இருக்க போறது அண்ணாமலை அப்படின்னா யாருன்னு கேட்கிற நிலை உருவாயு. அதனால அவர் கர்நாடகாவோட சிங்கம் அப்படின்னு சொல்லி தெரியலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடுதான், அதுவும் பலியாடு. என்னைக்கு பூஜை வச்சு பொங்கல் போட போறோம்னு கேட்கிறேன். மத்தபடி நாங்க வந்து எந்த அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் நாங்க அஞ்ச போகும் இல்லை, துணிவோடு எதிர்கொள்வோம். கூடுதலா ஒரு கேள்வி எழுப்புறேன், பாஜக அரசு இதை பண்ணுது அப்படின்னா மாநிலத்தை ஆளக்கூடிய திமுக என்ன பண்ணுது? அண்ணாவளிதான் ஆட்சி அடுத்தவங்க இருக்க, மாநில தன்னாட்சின்னு இருக்க. இங்க எண்ணெயை வந்து நாம் தமிழக கட்சியோட மாநில நிர்வாகி வீட்டுல வந்து சோதனை போடுது, அவங்கள வச்சு விசாரணை பண்றது, 8 மணி நேரம் விசாரணை பண்றாங்கன்னா மாநில தன்னாட்சி என்று பேசக்கூடிய திமுக நிலைப்பாடு என்ன? இந்த எண்ணெயை விசாரணைங்க நீ ஆதரிக்கிறியா எதுக்குறியா? ஏன் வாய் மூடி மௌனமா இருக்க? அப்ப பாஜக எதுக்குன்னு பேசுற, ஆனா பாஜக இந்த வேலையை செஞ்சான்னா நீ கண்டிக்க மாட்டேங்கிறிய, வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப என்ன மறைமுக ஒப்பந்தம், எந்த உடன்படிக்கை அடிப்படை செல்வது? அப்ப இதை வந்து நம்ம என்ன சொல்றது, தேர்தல் கால அடக்குமுறை மக்கள் மத்தியில் ஏன்னா உள்ள வந்து அவங்க ரொம்ப கனிவா நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப நாகரிகமா நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப நட்பாவே பேசினாங்க, ஒன்றும் கெடுபிடியெல்லாம் இல்லை. ஆனா வெளியில தோற்றம் எப்படி இருக்கும்? 8 மணி நேரம் எண்ணெய் நிர்வாகி விசாரணை என்ன நடக்கிறது உள்ளே அப்படிங்கிறப்ப நாங்க பயங்கரவாதி போல தீவிரவாதி போல தோற்றம் வருமா வராங்க? நாங்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கோம், எங்களுக்கு உயர்ந்த கனவு இருக்கு, ஒரு நோக்கம் இருக்குது, அதுக்கு உழைக்கிறோம். நாங்க வன்முறை பாதி தேர்வு பண்ணிக்க காவிரில தண்ணி கட்டு நாங்க போராடுறப்ப கர்நாடகாவில 50 பேருந்தை கொடுத்தேன், தமிழ்நாட்டில் வாழ்ந்த கர்நாடகம் தாக்கணுமா? ஆந்திராவில ஒரே நாளைக்கு ஒரு தமிழ் தான் சுட்டுக் கொண்டான், தமிழ்நாட்டில் வந்த தெலுங்கு எவனாவது நாங்க அடிச்சோமா? முல்லை பெரியாச்சுக்களின் போது அங்க வாழக்கூடிய தமிழ் பெண்களை மலையாளிகள் மானபங்கப்படுத்தினாங்க, நாங்க எந்த மலையாளியோட பேக்கரியை உடைச்சோம் அப்படின்னா இல்லையே? எங்கள் பாதை ஜனநாயக பாதை, நாங்க எந்த ஆயுதம் வந்தோங்கிறத களமும் கால சூழலும் தீர்மானிக்கும். அறம் தோற்றால் மரம் பிறக்கும், மரம் தோற்றால் அறமே தலைக்கிறதா நியதி. தொடக்கத்தை தந்தை செல்வா அறப்போராட்டம் வீழ்த்தப்படுது, தலைவர் பிரபாகரன் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படுது. இந்த முறை ஜனநாயக போராட்டம் அரசியல் போராட்டம், அது தமிழீழத்துல இருந்து தமிழ்நாட்டிலிருந்து நாங்க ஜனநாயக வழியில அரசியல் பாதையில தமிழீழ நாட்டை அடைவதற்காக நாங்க உழைக்கிறோம். இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியை தீர்மானிக்கிற இடத்துக்கு போய் இல்ல அந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுத்து இந்தியாவை ஆளக்கூடிய பல்வேறு மொழிவழி தேர்ச்சினங்கள், பல்வேறு மாநிலங்கள், மாநிலங்கள் முதலமைச்சர்கள், அது எல்லாத்தையும் எங்களோட கருத்தோட்டத்தை உருவித்து கொண்டு வந்து ஆசியாவில் நமக்கு ஆதரவான ஒரு அடிச்சரிக்கை உருவாக்கி இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை மாற்றப்பட்டு ஜனநாயக வழியில பன்னாட்டு அரங்கில எப்படி தெற்கு சூடான் புரிந்ததோ, எப்படி கிழக்கு தெய்வம் புரிந்ததோ,
அதே போல தமிழீழம் பிரிவதற்கு நாங்க அழுத்தம் கொடுப்போம், அந்த நிலையை சாத்தியப்படுத்தி தமிழீழத்தை பெறுவோம்ன்றதா எங்களோட நோக்கம். கிழக்கு பாகிஸ்தான வந்து அன்னைக்கு மேற்கு வங்காளத்துக்கு அழுத்தம் கொடுத்து எப்படி வங்காளதேசமாக பிரிச்சு வங்காளி இருக்கிற ஒரு நாட்டை உருவாக்குறாங்களோ அதே போல ஜனநாயக வழி தான் நாங்க தேர்வு பண்ணி நிற்கிறோம். அப்ப எங்களை வந்து நாங்க ஆயுத குழுக்களோட நாங்க இங்க ஆயுத புரட்சி செய்ய போறோம் அப்படின்னா ஒண்ணுமே அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நாங்க பாதி வேற பயணம் வேற, ஆனா நோக்கம் ஒண்ணுதான். தலைவர் தான் சொல்றாங்க போராட்ட வடிவங்கள் மாறலாம், போராட்ட லட்சியம் மாற போகுது. அப்ப எங்கள் பாதி ஜனநாயக பாதி ஜனநாயக வழியில அரசியல் வழியில எங்க அண்ணன் சொன்னது போல ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலாக வென்று பிடிப்போங்கிறத அங்க சொல்றோம். அண்ணன் கூட குறிப்பிட்டு சொன்னாங்க மிக அண்மையில தலைவரோட மகள் அப்படிங்கிற அடிப்படை அப்படிங்கிற பேர்ல வந்து ஒருத்தங்க தோன்றுனாங்க, அதற்கு பல பேர் வந்து ஆதரவா அது வந்து இவங்க தான் அப்படி வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்கள வந்து என்னைய வந்து இது கண்டுக்கல, அவங்கள கண்டுக்கணும் சோதனை பண்ணும் நான் சொல்ல வரல, அதை கண்டுகொள்ளாதவங்க நாம் தமிழக கட்சி மீது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஒரு கேள்வி எடுத்து இது பாஜக அரசின் அரசியல் உள்நோக்கம் கொண்டதுன்னு எழுது, எத்தனை அடக்குமுறை வந்தாலும் எதிர்கொள்ளும் பாஜகோட பி டீம் அப்படின்னு உத்தரவு கொடுத்தாங்க. இப்ப யாரோட யாரு பாஜகோட பி டீம்ங்கிறது அம்பலமாயிருக்குது. பாஜக சோதனை பண்றது திமுக வேடிக்கை பார்க்கும், அப்ப திமுக தான் பாஜக பி டீம்ங்கிறது முழுவதுமா அம்பலப்பட்டுச்சு. இல்ல எல்லாம் இல்ல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுறது எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கப்படுத்த சில சந்தேகங்கள் இருந்துச்சு, சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுறாங்க. அது ஒரு சாட்சிங்கிறது மாதிரிதான் எங்கள்கிட்ட கேட்டாங்க, எங்களை குற்றஞ்சாட்டுல உங்களுக்கு தெரியுமா அதாவது கேட்டாங்க. இல்ல எங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு நாங்க விளக்கணும், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப நாகரிகமா தான் நடத்தினாங்க. இல்ல அது அவங்க திரும்ப கொடுத்துருவாங்க, அதுல ஒண்ணு இல்லை தெரியும், அதை கொடுத்துருவாங்க. அது வந்து வளமையான அந்த நடவடிக்கை அடிப்படையில் தம்பியோட தான் அலைபேசி தான் வாங்கிட்டு போயிட்டாங்க, ஆனா அது திரும்ப கொடுத்துருவாங்க, அது வந்து கண்டிப்பா கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப கொடுக்கப்படும் இல்லை எங்களுக்கு அதாவது பல பல அழைப்புகள் வரும், அது நம்ம என்ன சொல்றது சிலர் வாழ்த்துவாங்க சிலர் கருத்து சொல்லுவாங்க, சில அழைப்புகள் எடுப்போம் சில அழைப்புகள் எடுக்காம போவோம். ஆனா அவங்க அழைச்சிட்டாங்கிறது தான் நாங்க அதுக்கு பொறுப்பேற்க முடியாது எங்களுக்கு. ஆமா எல்லாத்தையும் நம்ம ரெண்டு பேரும் சொல்ல முடியாது, அதனால அது விசாரணை முடிஞ்சப்போ நம்ம பேசணும். நன்றி.